அதாவது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு லேண்டு தான் பழைய கால டைப்பு மெயின்டைன் ஆகியிருந்தது. இன்றைக்கும் அது தான் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கோல்டுக்கு அதை வச்சுருந்தாலே ரிஸ்காக இருக்குது. நிலத்தில் போட்டால் ரொம்ப நல்லது. நம்ம நிலத்தில் போட்டால் அதை எழுதி நம்ம பேரில் வச்சுக்கிறோம், பத்திரம் வச்சுக்கிறோம், அது ரொம்ப நல்லது. மக்களுக்காக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சேமிப்புன்றது மிக அவசியம். முக்கியமாக வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டு இடத்துல முதலீடு பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டு சேமிப்புன்றது வர வருமானத்தில் வந்து 20% வந்து சேமிப்பு பண்ணுறது வருங்கால தலைமுறைக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்னு பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் நிறையா போடுறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் சேமிப்புன்றது தான். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒருத்தவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும், காசு நம்ம கையில் இருந்தால் சேர்த்து வச்சுருந்தா தான் அதை கொண்டு செய்யலாம். இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடன் வாங்கணும், வட்டிக்கு வாங்கணும், வட்டியெல்லாம் கட்ட முடியாது. அதனால் நம்ம சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து அதை நம்ம ஒரு செலவு எடுத்துக்கலாம். நாளைக்கு நம்மளுக்கே வயசாகி போயிட்டாலும் அதை அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காத நம்ம சாப்பிட்லாம். அதை வச்சு சேமிப்பு, அது மனுஷனுக்கு அது லைஃப் பின் காலத்து வரைக்கும் அந்த சேமிப்பு தான் முக்கியம். ஏன்னா இருந்தால் தான் எதுவுமே ஒரு வச்சு யாரை நம்பாமல் நம்ம அது இருந்து பணம் இருந்ததுன்னா நம்ம எதனா வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஏதோ ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்மளுக்கு ஒரு 1000 நம்ம ஏன்னா பேங்கில் போட்டு வச்சுக்கணும், பின் காலத்துக்கு அதுதான் யூஸ் ஆகும். இப்போ எல்லாம் அவங்களுக்கு 20000 பத்தலை யாருக்கும். ஏன்னா அது சேமிப்பு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பண்ணானா நல்லாயிருக்கும், பின்னாடி அவங்க லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆஃப்டர் ஏஜ் 50-60 தாண்டவுடனே 20-25 இயர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் கவர்மெண்ட்டில் 60-65 வயசில் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுருக்காங்க. இப்போ பென்ஷன்லாம் கூட முக்கால்வாசி கட் ஆகி போயிடுச்சு. ஏன்னா சம்பளத்துலேயே நாம் வந்து ஒரு 10%-20% சேவ் பண்ணியே ஆகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிட்டி கலாச்சாரத்துக்கு ஆடில் ஜனங்களோட வியூவுக்கு இதை வாங்கினா அதை வாங்கினா இதை வாங்கினாங்கிற லாஜிக்கில் தான் போகிறாங்க. தொடங்கலாம் அதுதான். அது வந்து யார் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக போய்கினே இருக்கணும். சம்பளம் எவ்வளவோ அதில் 20% சம்பளம் கம்பெனியில் பிடிச்சிருந்தால் சம்பளமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அது சேவிங்ஸாக போட்டுக்கினே வரணும். சில வீட்டில் லேடிஸு லக்ஸரியாக செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சில லேடிஸு சேவ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, பல மாதிரி ஜனங்கள் இருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக சேமிப்பு இருந்தால் தான் நம்ம உழைச்சி ஓய்ந்த காலத்தில் நமக்கு உதவக்கூடிய சேமிப்பு. அதனால் எல்லாருமே சேமிப்பு செய்கிறது நல்லது. எறும்பு எப்படி சேமிக்குது பாரு, நம்ம மனசை சேமிக்கிறதில்ல. அந்த கஷ்டம் வரும்போது தான் அதை சேமி அடடா சேர்த்து வச்சுருந்தோமா நேர்த்தி இந்த கஷ்டம் நமக்கு இருந்திருக்காதுன்ற ஒரு சுணர்வு வரும். அதனால் சேமிக்கிறது நல்ல பழக்கம், நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். இளைஞர்கள் சேமிக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் தோணுது. 15 வயசுக்கு மேலே +2 கிட்ட போயிடுறான், 20 வயசுக்கு மேலே காலேஜ் போகிறான், எல்லாம் அப்பா அம்மாவே இது பண்ணுறது. அப்புறம் அவன் 30 வயசுக்கு மேலே வேதனா ஜாப்பு நல்லபடியாக கிடைச்சின்னா தப்பிச்சுக்கிறான், அந்த டைமில் கல்யாணத்துக்கு போயிடுறான். அதனால் அந்த சேமிப்பு பற்றி அந்த இதே தெரியாது. அவனுக்குன்னு ஒரு குழந்த பிறக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் அடடா நம்ம தான் இப்படியே இருந்துட்டோம், நம்ம குழந்தைக்காச்சும் கொஞ்ச நாச்சும் சேமிக்கலான்னு அப்போ தான் அந்த உணர்வு வரும். கண்டிப்பாக சேவிங்ஸ் எல்லாருமே பண்ணணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2000 சேவ் பண்ணணும். பண்ணலாம், நம்ம டெய்லி ஒன்று அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 100 ரூபீஸ் ஒதுக்கி வச்சா கூட பண்ணலாம். சேவிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, நிறைய செலவு தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸில் பண்ணலாம். குடும்பம் ரன் பண்ண முடியல, ஏன்னா சம்பளமே அவனுக்கு 18-20 தான் கொடுக்குறாங்க. அதை வந்து வீட்டு வாடகை அது இது பசை பீஸு அதுக்கு இதுக்கு வந்து அது 10 மணத்து சேவிங்ஸாக பண்ண முடியல அதுக்கு. ஆமாம், வர்றதுக்காகதுக்கு அதுக்கே 10 மணத்து காசு. மீடியுமே என்ன ஒரு 500 ரூபா அவ்வளோதான், அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தொழிலில் மட்டும் யாரும் வந்து நம்பி அது செய்ய கொடுக்க மாட்டாங்க. உடனே சொந்த வீடு இதுனால் எதாவது போனோம் நம்பி கொடுப்பாங்க. வாடகை வீட்டில் இருந்தோம்னா அது வந்து யாராவது கையெழுத்து போடணும், இல்லை அவங்க ஜாமீன் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இதில் வந்து பண்ண முடியும். இப்போ நம்மளே ஒருத்தருக்காக போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏ அவரே வாடகை வீட்டில் இருக்கிறாரு அவங்க எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இளைஞர்கள் வந்து கல்யாணம் மேரேஜ் ஆகாத இளைஞர்களுக்கு வந்து சேமிப்பு பண்ணலாம். மேரேஜ் ஆகினவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்கினா ஒரு 50,000-60,000 வாங்கினா ஓரளவுக்கு மாதத்துக்கு ஒன்று பண்ணலாம்.
இந்த 18,000-20,000 வாங்கினா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு லேண்டு தான் பழைய கால டைப்பு மெயின்டைன் ஆகியிருந்தது. இன்றைக்கும் அது தான் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கோல்டுக்கு அது வச்சுருந்தாலே ரிஸ்காக இருக்குது. அது வேணால் பேங்கில் லாக்கரில் வச்சாலும் வச்சவங்க வாய் சும்மா இல்லாத நாலு பேர்கிட்ட சொல்கிறாங்களா, எனக்கு ஒரு 2,000 கொடுங்களேன், 6 மாதத்தில் தரேன், 1 வருஷத்தில் தரேனுங்கிறப்போ அதை கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ லேண்டுனா அப்படி இல்லை, அவர் என்னப்பா வாங்கி போட்டார், 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டார், இன்றைக்கி அது 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுதுப்பானா அது ஒர்த். ஸோ லேண்டுக்கு தான் இப்போது ஒர்த்தை தவிர மீதி எதுக்குமே இல்லை. பேங்கில் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நேஷனலைஸ்டு பேங்க் இருக்குது, எல்லா பேங்க்கும் நல்லா தான் மெயின்டைன் ஆகுது தவிர. பட்டு நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். யார்கிட்டையும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. எப்படி அதாவது பழைய காலத்தில் சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு. நம்மக்கிட்ட 5 லட்சம் ரூபா பேங்கில் வந்து போட்டிருக்குதுன்னு தெரிஞ்சாலே ஒன்று விளம்பரம் பண்ணுறவங்க இருக்காங்க மனசு மாதிரி, அதில் தான் அவங்க வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்களே அதுலேருந்து 30% எடுத்து இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா. இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் டிஸ்பிளேயில் பல மாதிரி பண்ணுறாங்க, அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் லோயர் லெவலில் வந்து எப்படிலாம் செய்கிறாங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அடாடான்னு யோசிக்க வேண்டிய காலம். நல்ல வேலை நான் அதில் பைண்ட் ஆகலை எதுலேயுமே, ஏதோ அப்படி தள்ளிட்டு இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன். நிலத்தில் போட்டால் ரொம்ப நல்லது. நம்ம நிலத்தில் போட்டால் அதை எழுதி நம்ம பேரில் வச்சுக்கிறோம், பத்திரம்னு வச்சுக்கிறோம், அது ரொம்ப நல்லது. கோல்டில் போட்டால் வங்கியில் போடுறதுக்கு வந்து போடலாம், வங்கியில் போட்டோம்னா அது வந்து அது கூட இப்போ எதோ எடுக்க முடியல ஒரு இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கலாம், வங்கியில் போட்டு எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஏதோ அது வேறு என்மோஸு நிறைய காசு இருந்தால் இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணுன்றாங்க. அது வேறு எங்களுக்கு ஒரு 10,000-20,000 வந்தாலே என்னமோ பிடிக்கிறேன்றாங்க, அது எங்களுக்கு தெரியல. அது இந்த பூ காசெல்லாம் கூட போச்சுன்னா, நிறைய போச்சுன்னா பிடிக்க ஏதோ கமிஷன் எடுப்பாங்க, அது எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல அதை பற்றிலாம். வியாபாரிங்களுக்கு சரி, அதனால் நாங்கள் பேங்க்கு போகிற வேலை அவ்வளோ கிடையாது. மக்களுக்காக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சேமிப்புன்றது மிக அவசியம். முக்கியமாக வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டு இடத்துல முதலீடு பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டு சேமிப்புன்றது வர வருமானத்தில் வந்து 20% வந்து சேமிப்பு பண்ணுறது வருங்கால தலைமுறைக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குன்னு பார்க்குறேன். நாம ஒன்றும் சேமிப்பு பண்ணல, ஆனால் வந்து தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் நிறையா போடுறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டு. நான் இது வரைக்கும் பண்ண கிடையாது, இனிமேல் நான் முயற்சி போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம், அந்த கிசான் காசு பத்திரா, அது மாதிரி கோல்டு பாண்ட் இப்போ வருது, 6 வருஷம் வரைக்கும் எடுக்க முடியாது. அது மாதிரி தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க, தங்கம் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதில் முதலீடு பண்ணலாம். அதோட பூமியில் வந்து மண்ணில் போடலாம், ரயில் நல்லா அது நல்லாவே ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு போது ரொம்ப ரேட் நல்லா ஏறி இருக்கும். அது இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க செலவு கிரெடிட் கார்டில் வந்து அதிகமாக செலவு தான் ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, தவிர சேமிப்பு பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரு 10% தான் சேமிப்பு பண்ணுறாங்க, மற்றவங்க 90 பேர் வந்து ஆடம்பரமாக வந்து வாங்கி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி குவிக்கிறாங்க, வீடுகளை இஎம்ஐயில் வந்து வாங்குறாங்க, கடைசியில் அதை வட்டி கட்ட முடியாமல் பேங்க் ஜப்தி தான் பண்ணுறது தவிர அவங்க சேமிப்பாக இருக்கிற மாதிரி தெரில. அவங்களுக்கு சரியான வழிகாடுதல் இல்லை தான் நாங்கள் பார்க்குறோம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.